Hello students, today namma demand la elasticity of demand appadina enna inelasticity of demand appadina enna nu paakalam. Adukapra next video la na ungalku types of elasticity of demand and inelasticity of demand pathi solren. So ipo pathinga appadina namma elasticity of demand paakalam. Elasticity of demand appadina enna na example ku ipo nammaloada namakitta or rubber band irukku appadina and rubber band oda nature enna அது வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியா இருக்கும். அதனால எலாஸ்டிசிட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டை வந்து எந்த அளவுக்கு நம்மளால வந்து இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இழுப்போம். ஓகேவா? அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரப்பர் பேண்டோட நேச்சர் எப்படி இருக்கு, இப்படி நம்ம வந்து இதை இப்படி பெருசாகவும் ஆக்கலாம், சின்னதாகவும் ஆக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி. டிமாண்டோட என்ன எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டிமாண்ட் அப்படின்னா என்ன, தேவைகள். ஓகேவா? மக்களுக்கான தேவைகள். ஒரு பொருள் வந்து தேவைப்படுது. ஓகே, அந்த பொருள் வந்து எதை பொறுத்து அதிகமாகுது, எதை பொறுத்து கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிகிரி இன் தி சேஞ்ச் இன் டிமாண்ட் வென் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் அனதர் எக்கனாமிக் ஃபேக்டர். எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னா ப்ரைஸாக இருக்கலாம், ஓகேவா, ஒரு பீப்புள்ஸோட இன்கமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை தான் நம்ம எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ப்ரைஸில் ஏற்படுற சேஞ்ச் கூட டிமாண்டோட சேஞ்சுக்கு காரணமாக இருக்கலாம், இன்கமில் ஏற்படுற சேஞ்ச் கூட டிமாண்டில் ஏற்படுற சேஞ்சுக்கு காரணம். அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பர்சனோட ஒரு பர்சன் வந்து ஒரு இன்கம் வந்து 50,000 வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட இன்கம் வந்து 80,000 ஆகிடுது. ஸோ ஒரு பர்சன் வந்து 80,000 வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி 50,000 தான் ஏர்ன் பண்ணுறாரு, இப்போ 80,000 ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்தும் வந்து டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இன்கம் சேஞ்ச் ஆனால் டிமாண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து 5 ரூபாயாக இருக்கும் போது டிமாண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். 10 ரூபாயாக இருக்கிறப்போ டிமாண்ட் வந்து அதுலேயே இல்லாமல் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலும் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும், இன்கம் சேஞ்ச் ஆனாலும் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும். டிமாண்ட் வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஓகே, ப்ரைஸ் அண்ட் இன்கம்மை பொறுத்து டிமாண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறோம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு ஃபார்முலா பாருங்கள். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அதர் எக்கனாமிக் ஃபேக்டர். அதர் எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னா ப்ரைஸாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம். ஓகே, அதுதான். ஓகே, இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட்னா முன்னாடியே சொன்னது தான், எந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக் ஃபேக்டரில் மாற்றங்கள் ஏற்படுதோ, சேஞ்சஸ் ஏற்படுதோ, அந்த அளவுக்கு வந்து டிமாண்டில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். டிமாண்டில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம இன்எலாஸ்டிக்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மெஷர் பண்ணுறது. என்ன மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு டிமாண்ட் கர்வ் வந்து ஒரு டிமாண்ட் லைன் வந்து எப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுது, டிமாண்ட் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது, ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரில் ஏற்படுற சேஞ்ச் வந்து டிமாண்டை எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுது, மேலே வந்து டிமாண்ட் ஷிஃப்ட் ஆகுதா, கீழே டிமாண்ட் ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் எலாஸ்டிசிட்டி. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிஸ் எல்லாமே இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். குவான்டிட்டி பாருங்கள், Q1 இருக்கிறப்போ ப்ரைஸ் பாருங்கள் P1. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால், அதாவது எக்கனாமிக் ஃபேக்டர் சேஞ்ச் ஆனால் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும். நம்ம ப்ரைஸ் எடுத்துக்கலாம், எக்கனாமிக் ஃபேக்டர் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரைஸ் வந்து 0 P1 வரைக்கும் பாருங்கள், P1 அதிகமாக இருக்குது. P1 வரைக்கும் ப்ரைஸ் இருக்கிறப்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வாங்குறாங்க. Q1 பாருங்கள், P1 பாருங்கள், Q1 பாருங்கள், 0 P1 எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள், 0 Q1 அப்படிங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் மக்கள் வந்து பொருளோட குவான்டிட்டியை வந்து குறைச்சி தான் வாங்குறாங்க. ப்ரைஸ் திடீர்னு குறையுது பாருங்கள், P1 P2 குறைஞ்சிருக்கு, அதாவது 0 to P2 வரைக்கும் பாருங்கள். அப்போது ப்ரைஸ் விலை குறைஞ்சதுக்கப்புறம் குவான்டிட்டி மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, 0 to Q2 வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது எங்கே ஷிஃப்ட் ஆகுது, Q0 to Q1 0 to Q2 ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் வந்து டிமாண்ட் ஷிஃப்ட்னு சொல்கிறோம். டிமாண்ட் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா ப்ரைஸோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி. ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் டிமாண்ட் வந்து அந்த பொருளுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது. டிமாண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் எல்லாமே இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இன் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான், வென் ஃப்ளக்சுவேட்டிங் டிமாண்ட் இஸ் அன்ரிலேட்டட். ஃப்ளக்சுவேட்டிங்னா சேஞ்சஸ் தான். ஓகேவா?
டிமாண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது அன்ரிலேட்டடாக இருக்கும், எந்த ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரையும் பொறுத்து இருக்காது. நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் என்ன பார்த்தோம், எக்கனாமிக் ஃபேக்டர் சேஞ்ச் ஆனால் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும், அதாவது ப்ரைஸ் இன்கம் சேஞ்ச் ஆனால் டிமாண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரையும் பேஸ் பண்ணி டிமாண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஓகே, அது வந்து அப்படியே தான் இருக்கும், டிமாண்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஈஸியாக சொல்லணும்னா பாருங்கள், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாருங்கள், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் கம்மியாகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் கம்மியாகுது, அதேமாதிரி இன்கமுக்கும் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. இன்எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, டிமாண்ட் அப்படிங்கிறது ஜீரோ. இதுக்கு என்ன காரணம்னா டிமாண்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, டிமாண்ட் வந்து எப்போதும் இன்எலாஸ்டிக்காக தான் இருக்கும் இன்எலாஸ்டிக் டிமாண்டில், அதனால தான் நம்ம இதை இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள், Q1 ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்க பாருங்கள், 0 to Q1, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, Q1 மட்டும்தான் இருக்குது, Q2 இல்லை, Q3 இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இது மாறாது, டிமாண்ட் வந்து மாறாது, குவான்டிட்டி டிமாண்டட் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் P1 இருக்குது, அதுக்கப்புறம் P1 P2 இன்க்ரீஸ் ஆகுது, P3 இன்க்ரீஸ் ஆகுது, P3 P2 குறையும், P2 P1 வந்து குறையும். ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி குவான்டிட்டி டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, மாற்றமும் இல்லை. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த டயக்ராம் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகே, இதை வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்டில் ஒரு டைப், இந்த டைப் நேம் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா டிமாண்ட் எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் வந்து எலாஸ்டிசிட்டி அண்ட் இன்எலாஸ்டிசிட்டிக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேனலில் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.